தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி கோவையில் மிக கனமழைக்கு வாய்ப்பு எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. நீலகிரி கோவையில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை விரிவா பதிவு பண்ணுங்க. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. அதே போல மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் மற்றும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும், நாளை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 6 தேதி வரையிலுமே தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புவதாக தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமான வெப்பநிலை பொறுத்தவரையிலும் 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலும் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், அடுத்த 48 மணி நேரத்திற்கு பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் மற்றும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையிலும் வங்கக்கடலோர பகுதிகளில் 3 தேதியிலிருந்து 7 தேதி வரையிலுமே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், அதே போல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி, அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும், இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய அரபிக் கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும், இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இன்றிலிருந்து 7 தேதி வரையிலுமே கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.